ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். தினம் ஒரு கோவில் பகுதியில் நீங்கள் அறிந்த கோவில்களை பற்றி அறியாத பல்வேறு தகவல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் இன்று நாம் காணவிருப்பது காசி விஸ்வநாத கங்கை பற்றிதான். காசிக்கு போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லோராலும் காசி சென்று விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் தரிசித்துவிட முடியாது. காரணம், பூர்வ ஜென்மத்தில் ஏராளமான ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டவர்களுக்கு மட்டுமே இந்த ஜென்மத்தில் காசியின் கதவுகள் திறக்கும் என்று சொல்கிறது ஸ்ரீ சிவ மகாபுராணம். இந்துக்கள் வாழ்வில் ஒரு முறையாவது தரிசித்துவிட வேண்டும் என்று சொல்லப்படும் புனித ஸ்தலம்தான் காசி என்னும் வாரணாசி. கங்கை நதி புரண்டோட ஆற்றங்கரை ஓரத்தில் பிரம்மாண்டமான கட்டிடங்களுடன் காசி நகரத்தை சினிமாவில் பார்த்து பிரமித்திருப்பீர்கள். காசியில் ஒரு வாரத்திற்கு மேல் தங்கி சுற்றி பார்க்க ஏராளமான இடங்கள் இருக்கின்றன. ஏழு முக்தி ஸ்தலங்களில் ஒன்றென போற்றப்படும் காசியில் 12 ஜோதிர் லிங்கங்களில் ஒன்றான ஸ்ரீ விஸ்வநாதர் அருள்பாலிக்கின்றார். இந்த திருத்தலத்தை நான் இருப்பிடமாக கொண்டுள்ளேன். இதை விட்டு ஒரு நாளும் நான் அகலமாட்டேன் என்று விஸ்வநாதர் சத்திய பிரமாணம் செய்து தந்துள்ளதாக லிங்க புராணம் சொல்கின்றது. காசி என்ற பெயருக்கு ஒளி தரும் இடம் என்று பொருள். ஆதிசங்கரர், துளசிதாசர், கபீர், புத்தர் போன்றவர்கள் ஞான ஒளி பெற்ற ஸ்தலம் இதுதான். இந்தியாவின் பழம்பெரும் நகரமான இதன் வயது 4000 ஆண்டுகள். இங்கே கங்கையின் வடக்கே வருணை நதியும் தெற்கே அசி நதியும் கலக்கின்றன. இந்த இரண்டு எல்லைகளுக்கு இடையிலுள்ள நகரம் என்பதால் வருணை கூட்டல் அசி வாரணாசி என்றும் இத்தலம் அழைக்கப்படுகின்றது. கங்கையில் 64 ஸ்ஞான கட்டங்கள் உள்ளன. படகில் போனால் எல்லா படித்துறைகளையும் பார்க்கலாம். இவைகளில் 5 முக்கியமானவை. முதலாவது அசிகாட், அசி நதி கங்கையில் சங்கமமாகும் இடம். இரண்டாவது தல அஸ்வமேத காட், 10 அஸ்வமேத யாகங்கள் நடந்த இடம். மூன்றாவது வருணா காட், வருணை நதி சங்கமமாகும் இடம். நான்காவது பஞ்ச கங்கா காட், கங்கா, யமுனா, சரஸ்வதி, தர்மா, தூத பதாகை என்று 5 நதிகள் சங்கமமாகும் இந்த இடத்தில்தான் பிந்து மாதவராலயம் இருக்கின்றது. ஐந்தாவது மணிகர்ணிகா காட், சிவ தாண்டவம் நடந்த போது சிவனின் காதிலிருந்த குண்டலமும் பார்வதியின் கர்ண புஷ்பமும் கீழே விழுந்து சங்கமமான இடம்தான் இது. இங்கே 33 கோடி தேவர்களும் வந்து குளிப்பதாக ஐதீகம். காசியில் பார்க்க வேண்டிய ஆலயங்களும் நிறைய உள்ளன. காசி எவ்வாறு இருக்கும் என்பதனை இப்பொழுது நான் விவரிக்கின்றேன். இரண்டு பக்கமும் கடைகள் நிரம்பி இருக்க சின்ன சந்தில் இந்த கோவில் அமைந்திருக்கின்றது. முதலில் காட்சி தருபவர் சாட்சி கணபதி. நாம் காசி வந்ததற்கு இவர்தான் சாட்சி. அடுத்து துண்டி கணபதி, அவரையும் வணங்கிவிட்டு சிறிய ஆலயம் ஒன்று இருக்கின்றது. அதனுள் 5 நிமிடத்திற்குள் வந்துவிடலாம். ஆஞ்சநேயர் சந்நிதிக்கு பின்புறம் ஒரு ஆலமரம், அதாவது அக்ஷய வடம் என்னும் ஆலமரம் இருக்கின்றது. பிரயாகை, காசி, கயாவை ஒருங்கிணைக்கும் மரம்தான் இந்த மரம் என்கிறார்கள். இங்கே இருப்பது மரத்தின் நடுபாகம்தான். சலவை கல்லால் இழைக்கப்பட்ட கருவறையில் வடகிழக்கு மூலையில் ஒரு சிறு பள்ளத்தில் விஸ்வநாதர் சின்னதாக லிங்க உருவில் காட்சியளிக்கின்றார். யார் வேண்டுமானாலும் அவரை தொட்டு வழிபட்டு செய்யலாம். சலவை கல்லால் இழைக்கப்பட்ட கருவறையில் வடகிழக்கு மூலையில் ஒரு சிறு பள்ளத்தில் விஸ்வநாதர் சின்னதாக லிங்க உருவில் காட்சி தருகிறார். யார் வேண்டுமானாலும் அவரை தொட்டு வழிபாடு செய்யலாம். ஜாதி மதமெல்லாம் இந்த மூலஸ்தனத்தில் கிடையாது. நாமே அபிஷேகம் செய்யலாம். கங்கை நீரால் எல்லோராலும் அபிஷேகம் செய்யப்படுவதால் விஸ்வநாதர் அமைந்திருக்கும் பள்ளம் தண்ணீர் நிரம்பியே காணப்படுகின்றது. கோவிலின் விமானம் தங்க தகட்டினால் வேயப்பட்டிருக்கின்றது. பஞ்சாப் மன்னன் ரஞ்சித் சிங் இந்த தங்கத்தை தந்ததாக வரலாறு. தமிழகத்திற்கும் காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. கோவிலின் நித்திய பூஜை செலவுகளை காலம் காலமாக செய்து வருவது நரகத்தார்கள்தான். பூஜை சாமான்கள் இன்றைக்கும் நரகத்தார் சத்திரத்திலிருந்துதான் மேலாதாளத்துடன் தினந்தோறும் செல்கின்றன. ஆலயத்தில் சத்யநாராயணர், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, காலபைரவர், ஆதிசக்தி கௌரி, பார்வதி ஆகியோருக்கும் சந்நிதிகள் உள்ளன. காசியில் இறப்போருக்கு பார்வதி தேவி உபசாரம் செய்ய
சிவன் தாரக மந்திரம் கூறி முக்தி அளிப்பார் என்பது ஐதீகம். காசியில் மேலும் பார்க்க வேண்டிய ஆலயங்களை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். அன்னபூரணி ஆலயம், விசாலாட்சி ஆலயம், பைரவர் கோவில். காசியிலும் அதன் சுற்றுப்புறத்திலும் சுமார் 1000 கோவில்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றன. அதுபோல் கதைகளும் 1000 இருக்கின்றன. அதில் ஒன்றை பற்றி தான் காணவிருக்கின்றோம். சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம் என்றால் விசாலாட்சி அம்பாள். ஒரு சந்தேகம் தானா? பரவாயில்லையே, கேள் கேள். அன்புடன் பதில் பகர்ந்தார் காசி விஸ்வநாதர். இந்துக்கள் உங்களை நினைத்து வழிபட்டு கங்கையில் நீராடி எழுந்தால் அவர்கள் தெய்வ பாவமெல்லாம் போய்விடும் என்று சாஸ்திரம் இருக்கின்றதே. ஆமாம் தேவி, அதில் என்ன சந்தேகம் தேவி என்று சிவபெருமான் கூறிட்டார். குற்றம் செய்தவன் தண்டனை பெறுவதும் நன்மை செய்தவன் புண்ணியம் பெறுவதும் தாங்கள் விதித்த விதி. செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் இல்லை என்றும் வினை பயனை அவனவன் அனுபவித்தே தீர வேண்டும் என்றும் விதித்திருக்கிறீர்கள். அப்படி இருக்க எல்லா பாவமும் பண்ணிவிட்டு வந்து ஒருவன் கங்கையில் குளித்தால் அவனுக்கு பாவ விமோசனம் கிடைக்கும் என்பது முரண்பாடாக இருக்கின்றதே. சிவன் சிரித்தார். ஒரு சம்பவம் மூலம் உனக்கு புரிய வைக்கின்றேன் என்றார். காசி கங்கை கரை ஓரம் கீழ பிராமண கணவரின் பிணத்தை மடியில் கிடத்தி கொண்டு அந்த விடி காலையில் அழ ஆரம்பித்தாள் ஒரு கிழவி. கங்கையில் குளிப்பதற்காக சென்று குளித்துவிட்டு வந்த சாஸ்திரிகள், சந்நியாசிகள், பொதுமக்கள் எல்லோரும் அந்த காட்சியை பார்த்தனர். ஏனம்மா பிணத்தை இங்கே வைத்து கொண்டு அழகிறாய்? தகனம் செய்ய வேண்டியதுதானே? கூட்டத்தில் ஒருவர் கேட்டார். கிழவி பெருங்குரலெடுத்து அழுதபடியே, ஐயா, என் கணவர் இறப்பதற்கு முன் ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தார். இதுவரை ஒரு பாவமும் செய்யாத யாராவது ஒரு மனிதன்தான் அவருக்கு இறுதி காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். எங்களுக்கு குழந்தைகள் வேறு இல்லை ஐயா, தயவு பண்ணுங்கள். உங்களில் பாவமே பண்ணாத ஒரு நபர் எனக்கு உதவுங்கள், இறுதி காரியம் செய்யுங்கள் என்று கண்ணீரும் கம்பளியுமாக கதறினாள் கிழவி. கூட்டம் விலகி ஓடிற்று. இவ்வுலகில் இன்று வரை ஒரு பாவமும் செய்யாதவன் யார் இருக்கிறான் என்று கேலி பேசி சிரித்து கொண்டே அனைவரும் போய்விட்டார்கள். மதியமாயிற்று, மாலையும் நெருங்கிற்று. யாரும் உதவிக்கு வரவில்லை. மாலை 6 மணிக்கு ஓர் இளைஞன் அந்த பக்கம் வந்தான். கிழவி அந்த இளைஞனிடம் வழக்கம் போல புலம்பினாள். இளைஞன் ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் மனதில் ஒரு நிமிடம் துதித்தான். பிறகு கங்கைக்கு ஓடிப்போய் 3 முறை மூழ்கி ஸ்நானம் செய்தான். நேராய் கிழவியிடம் ஓடி வந்தான். நான் ஈமக்காரியம் செய்கிறேன் பாட்டி. நான் தெரிந்து ஒரு பாவமும் பண்ணவில்லை. அப்படி பண்ணியிருந்தாலும் விஸ்வநாதரை வழிபட்டு கங்கையில் நீராடியதால் பாவங்கள் போய்விடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. கிழவி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். மெல்லச் சிரித்தாள். இறந்து போன கிழவர் உயிர்த்தெழுந்தார். கிழவி விசாலாட்சியாகவும் கிழவர் விஸ்வநாதராகவும் மாறி அந்த இளைஞனுக்கு காட்சி தந்தார்கள். மெய்சிலிர்த்து போனான் இளைஞன். கடவுளின் பாதங்களில் வீழ்ந்தான். பார்த்தாயா தேவி, காசிக்கு எத்தனையோ பேர் வந்தாலும் என்னையும் உன்னையும் வணங்கினாலும் கங்கையில் நீராடினாலும் ஒரு நம்பிக்கை வேண்டும். பாவமெல்லாம் போய்விட்டது, இனி பாவம் பண்ண மாட்டேன் என்று வைராக்கியம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் நற்கதி அளிப்பேன். பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர்களுக்குத்தான் அப்படி ஒரு நம்பிக்கை ஏற்படும். புரிகிறதா என்றார் சிவபெருமான். புரிகிறது நாதா. பெருமையுடன் ஈசனை பார்த்தால் விசாலாட்சி. இதுவே காசியின் கதையாகும். மேலும் ஒரு கோவிலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்.